ஃபோட்டோகிராஃபி சம்மந்தமான அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2023 ஃபோட்டோஷோல் அப்டேட்டை பற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறதுனா உங்கள் ஒர்க்கிங் பேஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு 5 விதமான டிப்ஸை பார்க்க போகிறோம். இந்த 5 டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க, நம்ம நண்பர்கள் எல்லாமே கேட்குற ஒரே ஒரு க்வெஸ்டின் தாங்க, ப்ரோ நீங்கள் எப்படி இவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்க, இவ்வளோ விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு தாங்க. சிம்பிள் தாங்க, நான் ஒர்க் பண்ணும்போது ரிலாக்ஸ்டாக இருக்க நான் மியூசிக் ப்ளே பண்ணி விட்டுருவேன். அதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் சம்டைம்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ப்ளே பண்ணி விடுங்க, உங்களுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும், ஒர்க்கும் சூப்பராக பண்ணலாம். உங்களோட ஒர்க்கிங் லெவலை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் ஒரு 5 டிப்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இந்த 5 டிப்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துச்சு. வாங்க அந்த 5 டிப்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுவோம், கண்ட்ரோல் என் கொடுக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய கஸ்டமைஸ் பண்ணி வைப்போம். நம்ம ரெகுலராக எவ்வளோ கஸ்டமைஸ் பண்ணாலும் திரும்ப திரும்ப வந்து நம்ம இதில் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. நம்ம ஒரு என்ன நம்ம ஒரு ஒர்க்கிங் லெவலில் நம்ம இது பண்ணிகிட்டு இருந்தாலும் திரும்ப வந்து ஒரு அலைன்மெண்ட் கொடுத்து கொடுத்து நம்ம ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக ஓப்பன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் இதில் சிம்பிளான ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நிறைய டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு சிம்பிளான வழி இருக்குது பாருங்கள், நீங்கள் வந்து இன்ச்சஸ் லோட் பண்ணால் இன்ச்சஸ் மாற்றிக்கோங்க, இல்லை சென்டிமீட்டர்னால் சென்டிமீட்டர் மாற்றிங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 12 நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன்னா ஒரு 12 நீங்கள் பாருங்கள் நான் டைப் பண்ணிக்கிறேன், சாரி 12 சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். இங்கே ரெசுலேஷன் முன்னோர் வச்சு உங்களுக்கு என்ன ரெசுலேஷன் வருதோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் எல்லாமே RGB கலர் ஒயிட்டு வித் இது மாதிரி RGB இதெல்லாமே கரெக்டாக இருக்குன்னு பார்த்துங்க. ஒன்ஸ் இதெல்லாம் செட் பண்ணிங்க, செட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் சேவ் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சேவ் ப்ரீசெட்னு ஒன்று வருது பாருங்கள், சேவ் ப்ரீசெட் 1. நீங்கள் இதில் நேம் கரெக்டாக வச்சிங்கன்னா, எக்ஸாம்பிள் 12 கொடுத்துருக்கேன் நானும், அதே மாதிரி 12 டாக்குமெண்ட் சொல்லிட்டு இங்கே நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன், 12x8 அப்படின்னு சொல்லி 12x8 போட்டு நான் ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன், சேவ் ப்ரீசெட் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இந்த ப்ரீசெட் நமக்கு சேவ் ஆகிடுச்சு. அகைன் நான் இன்னொரு டாக்குமெண்ட் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன், அது வந்து 12x10 நான் கிரியேட் பண்ண போகிறேங்க. அதே மாதிரி சேவ் பண்ணலாம் பாருங்கள், 12x10 அதே இன்ச்சஸ் அண்டு ரிசல்யூஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டேன். அகைன் இங்கே பாருங்கள் சேவ் கொடுக்குறேன் நான், சேவ் ப்ரீசெட்டில் மேலே பார்த்தீங்கன்னா 12x10 அது மாதிரி நான் நேம் சேவ் பண்ணிக்கிறேன், சேவ் ப்ரீசெட். இங்கே வந்து 2 டாக்குமெண்ட் நமக்கு சேவ் ஆகிடுச்சு. அடுத்து வந்து ஒரு 12x30 கிரியேட் பண்ண போகிறேங்க, அதே சேம் ப்ரொசீஜர் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா 30 இங்கே வந்து 12 inches. ஓகே, மறுபடியும் வந்து இங்கே சேவ் ப்ரீசெட் கொடுக்குறேன், மறுபடியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12x13 சேவ் பண்ணிவிட்டு இங்கே சேவ் ப்ரீசெட் கொடுக்குறேன், சேவ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி உங்கள் ப்ரீசெட்ஸ் எல்லாமே நீங்கள் அன்றாட ஒர்க் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட் சைஸை நீங்கள் வந்து ப்ரீசெட்டாகவே சேவ் பண்ணிக்கலாம். எவ்வளோ டாக்குமெண்ட் வேணாலும் அவங்க சேவ் பண்ணிக்க முடியும், திரும்ப திரும்ப நம்ம வந்து டைப் பண்ண தேவையில்லை. அகைன் ஒரு டைம் நம்ம இந்த மாதிரி சேவ் பண்ணிட்டோம்னா மறுபடியும் நமக்கு க்ளோஸ் ஆகாதுங்க, அப்படியே இருந்துகிட்ருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், இப்போ ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் சேவ்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரீசெண்டில் நம்ம நிறைய ஒர்க் பண்ணுவோம், ஆக்சுவலி அதெல்லாம் போயிடும். ஓகேங்களா, அங்கே சேவ்டு என்ன பண்ணியிருக்குமோ அது வந்து கண்டினியூவாக நாங்கள் அப்படியே இருக்குங்க. இந்த சேவ்டு கிளிக் பண்ணோன்னா நம்ம அகைன் என்னென்ன ஒர்க் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட் சேவ் பண்ணி வச்சுருக்குமோ அது எல்லாமே டிஃபால்ட் சைஸாக நம்ம இங்கே ஆல்ரெடி சேவாகவே இருக்கும். நீங்கள் எப்போ வந்தாலும் டக்குன்னு அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இமேஜுக்கு வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக தெரியணும்னா நம்ம அதோட ஷேடோஸ் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுங்க. ஓகே, அந்த ஷேடோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான முறையில் செட் பண்ணால் மட்டும்தான் அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ரியலாக நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். எக்ஸாம்பிள் ஒரு இமேஜ் எடுத்துருங்க பாருங்கள், இப்போ இந்த இமேஜ் வந்து இங்கே நிற்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜினேஷன் இதில் நிற்கிற மாதிரி தெரியல. இது நிற்கிறதுக்கு நம்ம ஒரு ஷேடோஸ் கொடுத்தோம்னா கீழே ஒரு தர இருக்கிற ஃபீல் நமக்கு கொடுக்கும். அந்த ஷேடோஸ் பார்த்தீங்கன்னா சில பேர் எப்படி கொடுப்பாங்கன்னா பாருங்கள், நான் அது மாதிரி பண்ணி காமிக்கிறேன். நான் ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன், எடுத்துகிட்டு இதில் பிளாக் செலக்ட் பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிட்டு ப்ரஷ் சைஸ் கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஷேடோஸ் கொடுப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்டில் ஷேடோஸ் இப்படி இருக்கும், நம்மளால் வந்து இந்த இமேஜ் ஆப்ஜெக்ட் தான் நம்ம மூவ் பண்ணி அந்த ஷேடோஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் டூப்ளிகேட் எடுத்து அதை நம்ம ஷேடோஸாக மாற்றுவோம். ஓகேங்களா, இது வந்து இந்த மாதிரி நம்ம ஷேடோஸை வைக்கக்கூடாதுங்க, அது வந்து நம்ம ரியலாக தெரியாது. ஓகேங்களா, அதுக்கு வந்து ஒரு 2 வழி இருக்குது பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. முதல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஷேடோஸ் இங்கே செட் பண்ணுறோன்னா நம்ம இந்த ஒரிஜினல் பேக்ரவுண்ட் நம்ம செட் பண்ணவே கூடாது. ஓகேங்களா, இங்கே ஒரு லேயர் காப்பி ஒன்று எடுத்துக்கோங்க, இங்கே பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, இதை கிளிக் பண்ணி லேயர் காப்பி ஒன்று எடுத்துங்க, லேயர் 3 வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த லேயர் 3 தான் நம்ம ஷேடோஸ் வைக்க போகிறோம். இப்போ அந்த ஷேடோஸ் வந்து நம்ம செட் பண்ணலாம், ப்ரஷ் டூல் அகைன் எடுத்துக்கிறேன்.
ஒரு ஷேடோ செட் பண்ணுறேன். ஆனால் நமக்கு அப்போவுமே வந்து ஒரு அவங்க நிற்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலே நமக்கு தெரியல. ஏன்னா அந்த ஷேடோஸ் வந்து ஸ்ட்ரெயிட் பொசிஷனில் இருக்குது. அப்படி ஸ்ட்ரெயிட் பொசிஷனில் இருக்கிறதுனால நமக்கு வந்து அது ஒரு ரியலாகவே நமக்கு தெரியலங்க. இதுவும் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ப்ரஷ் டூலில் கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா 2700 ஒரு பக்கத்தில் இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஏரோ மார்க் இருக்குது போனால் இதை கிளிக் பண்ணிங்க. இந்த ப்ரெஷ்ஷோட ஒரு ரெண்டு பாயிண்ட் நமக்கு தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு பாயிண்ட். இந்த பாயிண்ட் என்ன பண்ணுங்கள், கீழே இருக்கிற பாயிண்ட்டை பிடிச்சி கொஞ்சம் அப்படியே டவுன் ஆங்கிளோ இல்லை அப் ஆங்கிளோ அப்படி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ப்ரெஷ்ஷோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா வேர்ட்டிக்கலாக மாறிடுச்சு, அதாவது அகலமாக போயிடுச்சு. ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நமக்கு ஒரு தெரியுது பார்த்தீங்களா, இந்த ப்ரெஷ்ஷோட ஷேப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக தெரியுது. இப்போ அந்த ஷேடோஸ் அங்கே கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் அந்த ஷேடோஸ் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக நமக்கு மாறிடுச்சு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி தான் நம்ம ஷேடோ செட் பண்ணணும். நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் பொசிஷன் வைக்கக்கூடாது. இந்த ப்ரெஷ்ஷில் போய்ட்டு நீங்கள் வந்துட்டு இதோட ஆங்கிளில் வந்து நீங்கள் இப்படி இது பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும், அப்படி ஒரு மாதிரி ரொட்டேட் டவுன் வச்சுக்கோங்களேன். ஓகே, எக்ஸாம்பிள் நான் இன்னொரு இமேஜ் எடுத்துருக்கேன் பாருங்கள். இதுக்கு ஸ்டேட்டஸ் நம்ம செட் பண்ணலாம், எப்படி செட் ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி நியூ லேயர் ஒன்று எடுத்துக்கிறேன், இதை வந்து கீழே வச்சுக்கலாம். இப்போ ப்ரெஷ் டூல் எடுத்துகிட்டு அதே மாதிரி சேம் அதே பண்ண போகிறோம் நம்ம. இப்போ வந்து கரெக்டாக ஒரு ஆங்கிள் செட் பண்ணிக்கோங்க, ஆங்கிள் செட் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ இந்த ஷேடோஸ் நம்ம எப்படி வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற முடியும். பாருங்கள் எப்படி இருங்க, நமக்கு இப்படி பண்ணாதாங்க அந்த ஷேடோஸ் வந்து ரியலாகவே நமக்கு தெரியும். ஓகேங்களா, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த ஆப்ஷனை வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ஏன்னா வச்சுக்கோங்களேன், இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு. அது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ விண்டோஸில் போயிட்டு அரேஞ்சில் லாஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க, நியூ விண்டோஸ் பார் நம்மளோட ஃபோட்டோவோட நேம் வருது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் லேயர் கிரியேட் ஆகிடுச்சு. மறுபடியும் அகைன் விண்டோஸில் போயிட்டு அரேஞ்சில் போயிட்டு இங்கே பாருங்கள் டூ ஆப் வெர்டிகல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு இமேஜ் ஒரே விண்டோவில் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இது என்ன ஒரு நமக்கு அட்வான்டேஜ்னா, நம்ம இந்த இமேஜ் எடிட் பண்ணுறோன்னா பாருங்கள், இதை ஜூம் இன் பண்ணி இந்த நம்மளோட இவங்க வந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம எடிட் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த கண்ணை நம்ம எடிட் பண்ணுறோம் பாருங்கள், இதை நான் பிளாக் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, இங்கே நம்ம ஜூமிங்கில் என்ன பண்ணுறோமோ, நம்ம வந்து ஒரு இமேஜை என்ன ஒர்க் பண்ணுறோமோ நம்ம ஒய்டு வந்து தாங்க பார்க்க முடியும். ஆனால் இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இங்கே என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை அப்படியே உங்களால் இங்கே பார்த்துக்க முடியும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இந்த ஐ நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், நான் ஒரு ஜூமிங்கில் வச்சு ஒர்க் பண்ணுறேன்னு வைங்க, அது எந்த லெவலில் அங்கே அப்படியே நம்ம பார்த்துக்கலாம். இங்கே என்ன ஒர்க் பண்ணுறோமோ என்ன அப்படின்றது இங்கே கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இங்கேயே பார்த்துக்க முடியும். ஓகே, இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக நம்ம ஒர்க் பண்ணிக்கிற முடியும். இப்போ நம்ம இந்த புக்கில் நம்மளோட ஃபோட்டோவை செட் பண்ணோம். நம்ம பேசிக்காக என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி புக்கு ஓரமாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போங்க. இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அது கரெக்டான செட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேங்களா, இதை செட் பண்ணால் நீங்கள் ரொம்ப ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு ஈஸியான ஒரு வழி இருக்குங்க, அது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்படி பண்ணாதீங்க. ஓகே, நம்ம எந்த ஃபோட்டோ வைக்கிறோமோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் டி கொடுத்துக்கிறேன். ஓகே, நம்ம என்ன ஒர்க் பண்ணுற போகிறோமோ அந்த ஆப்ஜெக்ட்டை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபில்டர்ஸில் இங்கே பாருங்கள் வேனிஷிங் பாயிண்ட்டுன்னு சொல்லிருக்கு, ஆல்ட்டு கண்ட்ரோல் வி, அதுக்கு அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்க இன்னொரு விண்டோ நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, இந்த டூல் செலக்டில் இருக்கா பார்த்துக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த ஏஜில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எந்த ஏரியாவை நம்ம ஃபில் பண்ண போகிறோமோ அந்த ஏரியாவை கரெக்டாக நம்ம அக்யூரேட்டாக மார்க் பண்ணுங்க. பாருங்கள், நம்ம மார்க் பண்ண போனால் ஆட்டோமேட்டிக்காக மார்க் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கண்ட்ரோல் வி கொடுக்குறோங்க, பேஸ்ட், அவ்வளோதான். கொஞ்சம் லோட் ஆகுது, டைம் ஆகுங்க, சூப்பராக ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள் பேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த இமேஜை நான் இங்கே எடுத்துகிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து செட் ஆகிடுச்சு. அந்த பொசிஷனுக்கு எந்த லெவலில் அந்த பொசிஷன் இருக்கோ அந்த புக்கு அந்த லெவலில் நமக்கு செட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது உங்கள் டைம் ரொம்பவே சேவ் ஆகும், கரெக்டாக பர்ஃபெக்ஷனாகவே ஒர்க் பண்ண முடியும். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் நிறைய இமேஜ் வருங்க, அது பார்த்தீங்கன்னா நமக்கு குவாலிட்டியாகவே இருக்காது. இப்போ இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டி லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
இது நம்ம ஃபோட்டோஷாப்லேயே குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள் எடிட்டில் சாரி இமேஜில் இமேஜ் சைஸ்ன்னு இருக்குது பாருங்கள், ஆல்ட் கண்ட்ரோல் ஐங்க ஷார்ட்கட் கீ, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணோடனே இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் அலோம்பிள் ஆகும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சின்ன ஒர்க் பண்ணணும் அப்படி என்னென்னா பாருங்கள், எடிட்டில் ப்ரெஃபரன்ஸில் டெக்னாலஜி ப்ரிவிசஸ்ன்னு ஒன்று ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இது கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் எனபிள் ப்ரெசர்வ் டீட்டெயில்ஸ் 2.0 அப்ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க பார்த்தீங்களா. இது ஆன்டிக்கில் இருக்கும், நீங்கள் டிக் மார்க் போட்டுக்கோங்க. டிக் மார்க் போட்டுட்டு நீங்கள் ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் இமேஜில் இமேஜ் சைஸில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் இது ஒரிஜினல் இருக்கட்டும், இது வந்து ஆட்டோமேட்டிக்கில் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து இது வந்து ப்ராக்ரெசிவ் டீட்டெயில் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துக்கோங்க. ஆல்ட் 3 இது ஷார்ட்கட் கீ ஓகேங்களா. கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இதோட ரெசல்யூஷனை 100 மாற்றுங்க. இப்போ பாருங்கள் நான் ஜூம் பண்ணுறேன், சாரி. நாய்ஸ் ரிடியூஸ்னு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டீட்டெயில் நல்லா தெளிவாக மாறுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஓகே பண்ணிவிடுங்க. இப்போ நான் ரெண்டு ஃபோட்டோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காமிக்கிறேன். இப்போ சேம் திங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இது வந்து குவாலிட்டி டல்லாக இருக்குது நம்ம மாற்றலை, இது நம்ம குவாலிட்டியாக இன்க்ரீஸ் பண்ணுது. பாருங்கள் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே ஒர்க் ஆகும். ஓகேங்க, நம்ம பார்த்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றிங்க.